Hi friends, welcome to our channel, krishnagiri ponnu. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இப்பவும் போல நம்ம பாலியோ டைட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்மளோட weight loss எப்படி இருந்துச்சு, என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறது full day vlog உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். மார்னிங் எந்திரச்சி என்னோட பையனும் என்னோட சிஸ்டர் நான் எல்லாருமா சேர்ந்த weight loss drink எடுத்துக்கிட்டோம். weight loss drink எப்படி போறது அப்படி நீங்க நிறைய பேர் கேட்டிக்கிட்டே இருக்கீங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்குற எல்லாருக்குமே அது நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அவங்களுக்காக வேண்டி நான் அதை சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்தி மேலே ஆல் அப்படிங்கிற பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று கொண்டே நோட்டிஃபிகேஷன் வரும், எல்லா வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். முதல்ல வெயிட் செக் பண்ணிடலாமா? வேண்டா, வெயிட் செக் பண்ணிடலாமா? ஏதாவது சீட்டிங் பண்ணியிருக்கியா? 7480. நேற்று எழுதுங்க. நேற்று எவ்வளோ இருந்த? என்னப்பா இன்க்ரீஸ் ஆயிருக்க? தெரியல. சீட்டிங் சீட்டிங் பண்ணுறாங்க அப்படி. அபி உன்னோட வெயிட்டு அபி வெயிட் செக் பண்ணிடலாமா? ஏதாவது சீட்டிங் பண்ணியிருக்கியா? சரி நில்லு பார்ப்போம். வெயிட் 73.70. சூப்பர் அபி, ரெடியூஸ் ஆகிருக்கு. செம்ம. டெல் நோட் பண்ணுங்க. அவன் வந்து செக் பண்ணுவான். சூப்பர். வெயிட்லாம் செக் பண்ணி முடிச்சாச்சு. என்னோடய சிஸ்டருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு, ஏன்னா வெயிட் நல்லா குறைஞ்சிட்டு வருது. ஸோ அதனால் வந்து அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. மார்னிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் பட்டர் டீ தான். பட்டர் டீ ரொம்ப ரொம்ப சாதாரணமாக நம்ம போகிறது தான். நம்ம எப்பவும் போல் பால் காய வச்சு டீதூள் போட்டு டீதூள் நல்லா கொதித்த பிறகு அதில் நமக்கு தேவையான அளவு பட்டர், ஒரு பீஸ் அளவு, ஒரு டம்ளருக்கு ஒரு பீஸ் அந்த மாதிரி பட்டர் நம்ம சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வடிக்கட்டிவிட்டேன். அதுதான் பட்டர் டீ. பட்டர் டீ எப்படி போகிறதுன்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க, அதனால தான் உங்கள் கூட அதை ஷேர் பண்ணியிருக்கேன். நானே என்னோடய சிஸ்டர் என்னோடய பையன் மூணு பேருமே வந்து பட்டர் டீ தான் எடுத்துக்கிட்டோம். பட் நான் டயட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது, பட் அவங்க தனியாக இருக்காங்களே அப்படிங்கிறதா அவங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக வேண்டியதாக எடுக்கேன். எனக்கும் சர்க்கரை இல்லாமல் டீ குடிக்கவே ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இன்றைக்கி லஞ்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் பொரியலும் முட்டைக்கோஸ் பொரியலும் நிறைய வந்து காய்கறிகள் தான் இருக்கும். எனக்கு என்ன காய் இங்கே பக்கத்தில் கிடைக்குதோ அந்த காய் நான் வாங்கி உடனே சமைச்சு கொடுத்துருவேன். ஒரு ஒரு நாள் வந்து மசாலா பொடி ஆட் பண்ணி செய்வேன், ஒரு நாள் சாம்பார் பொடி ஆட் பண்ணி செய்வேன். அந்த மாதிரி காய்களில் எனக்கு அவங்களுக்கு விருப்பமாக இருக்கிற மாதிரியும் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரியும் தான் நான் காய் சமைச்சு கொடுப்பேன். தயிர் சேர்த்துப்பாங்க. இந்த லஞ்சுக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நடுவில் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா மோர் குடிக்கலாம். மோரை நல்லா இது பண்ணி குடிக்கலாம், அது தப்பு கிடையாது. அண்ட் பார்த்திங்கன்னா கொய்யாக்காய் சாப்பிடலாம். இதெல்லாம் நம்ம ஸ்நாக்காக எடுத்துக்கலாம். ஆனால் பட் இவங்க எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை, ஏன்னா இவங்களுக்கு உடனே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும், உடனே கிளாஸுக்கு போயிடுவாங்க. அண்ட் ஈவினிங் அகைன் பார்த்திங்கன்னா நாங்கள் டீ எடுத்துக்கிறோம். ரெண்டு டைம் பட்டா டீ எடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ரெண்டு டைம் எடுக்கணுங்கிறது நெசசரியெல்லாம் கிடையாது. எங்களுக்கு வந்து இந்த ஈவினிங் டீ குடிக்கிறது அப்படிங்கிறதும் பழகி போச்சு. அது பழகுனா ஒன்றாயிடுச்சு, அதனால தான் வந்து அதை எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி வந்து என்னோடய சிஸ்டரோட பொண்ணு வந்திருந்தா, அவள் சேட்டையை கொஞ்சம் பாருங்கள். டிஷிதா பாப்பா, அம்மாக்கு டீ தெரியா? ஏன் தரமாட்டேன்? இப்போதான் ஆரம்பிக்கிறீங்களா? கொஞ்சோண்டு கொடுமா.
அம்மாவுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. இங்கே ஒரு கப்பை எடுத்துட்டு வாங்க அம்மாவுக்கு. அது என்னது கேண்டில் அது அது கெடுக்கிற அது உடஞ்சி போயிடும். உடைக்காம விளையாடுறியா? சரி விளையாடுவ நீ மையே. அம்மாவுக்கு முதல்ல காஃபி போட்டு கொடு, டீ போட்டு கொடு. சீக்கிரம் டீ போடு. தட்டில் வச்சு கொடுங்க, கீழே தட்டு இருக்கு பாருங்க. கொடுங்க பார்த்து, கீழே பார்த்து, கீழே பார்த்து. என்னங்க காஃபி இவ்வளோ டேஸ்டாக இருக்கு? யார் போட்டது? நீ தான் போட்டியா? சூப்பராக இருக்கு. வசந்த் மேல கம்ப்ளைண்ட் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. இன்றைக்கு நம்ம வந்து பன்னீர் மசாலா செய்ய போகிறோம். பன்னீர் மசாலாவுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான பொருட்கள் இதுதான் சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இது என்னென்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். பிரியாணி இலை ஒரு 4-5 அஞ்சு இலை, கஸ்தூரி மெத்தி, காஞ்ச மிளகாய் ஒரு 4-5, மிளகு சாதாரண குறுமிளகு அது ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு, சோம்பு பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க சோம்புன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு, ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு, அன்னாச்சிப்பூ ஒரு 2 பூ இருந்தால் போதும். இது குட்டி குட்டியாக உடஞ்சி போயிருக்கு அதனால் நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். 2 பூ போதும். லவங்கம் வந்து ஒரு 3, பட்டை, தனியா அவ்வளோதான். இதை ஃபுல்லாக வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வெறும் வானலில் எண்ணெய் இல்லாமல் வறுத்து எடுக்கணும். நமக்கு வந்து இப்போ வானல் நல்லா காஞ்சிருக்கு, நல்லா காஞ்சிருக்கு. இப்போது நம்ம இது கூட வெறும் இதுலேயே போட்டு சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். கருகிடாமல் வறுக்கணும், ஏன்னா வந்து கருகிடுச்சுன்னா அதோடய டேஸ்ட்டு மாறிடும். நம்ம வந்து வேறு எந்த மசாலாவும் இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா அந்த மாதிரி எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த பன்னீர் மசாலாவுக்கு ஸ்பெஷலே இந்த மசாலா தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சிக்கன் மட்டன் அந்த மாதிரி செய்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வாசனை அப்படியே வறுக்கும் போதே கமகமான்னு வரும். இது வறுத்து முடிச்சுட்டு நம்ம வந்து பொடி பண்ணி நம்ம போடணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு முழுசாக செஞ்சு காமிக்கிறேன். இது நல்லா வறுக்கலாம் ஃபஸ்ட்டு. அவ்வளோதான், இது நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா மணமாக இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறினப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு தூள் பண்ணி எடுத்துக்கணும். இது நல்லா ஆறின பிறகு பவுடராக்கி நம்ம எடுத்துக்கலாம். அதே வானலியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன், எண்ணெய் நல்லா காயிட்டோம். அதை ஆறின பிறகு நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதை எப்போ சேர்க்கணும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல இது எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் சூடான பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம்.
சேர்த்து நம்ம நல்லா வதக்கி செய்யணும். நல்லா வதக்கிக்கலாம். சேவ் பண்ணி பார்க்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு நம்ம வதங்கின பிறகு இப்போ பூண்டு இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா நல்லா மாற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி செய்யணும். சூப்பராக வதங்கி வரணும். இது நல்லா நமக்கு வதங்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து பூண்டு இஞ்சி போட்ட உடனே அடிப்பிடிக்கிற மாதிரி ஆகும், அப்புறம் நமக்கு சரியாக வந்து வதங்காமல் போயிடும். ஸோ அதனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதுவும் கொஞ்சம் வதங்கின பிறகு ஒரு தக்காளியை நல்லா டேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நம்ம நல்லா வதக்கி வச்சுக்கலாம். தக்காளி நல்லா நமக்கு வதங்கணும். இப்போ நம்ம தேவையாக வரலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிளகாய் புளி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா சுருளை வதக்கணும். நல்லா அந்த மசாலா ஃபுல்லாக வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியும் இதில் சேர்த்துக்கணும். நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொடியும் இது கூட சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நம்ம நல்லா வதக்கும் பொழுது தான் அது அந்த பச்சை வாசனைலாம் போய் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம கொதிக்க விடணும். ஏன்னா வந்து அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக அது கம்ப்ளீட்டாக போகணும். அதனால் வந்து நல்லா நம்ம வந்து அது கொதிக்க விடணும். இப்படி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து மூடி போட்டு கொதிக்க விடலாம். ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சா போதும். பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. சூப்பராக கொதிச்சு அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போயிட்டு நல்லா ஒரு கிரேவி மணமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க பன்னீர் மசாலா போடுங்க சிஸ்டர், போடுங்க சிஸ்டர்னு அப்படின்னு. அதான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம வந்து பன்னீரை வந்து குட்டி குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதான். இதை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம ரொம்ப வந்து ரொம்ப கலக்கி கலக்கி பண்ணாதீங்க. லைட்டாக இந்த மாதிரி இப்படி லைட்டாக பரட்டி விடுங்க போதும். ஏன்னா நமக்கு பன்னீர் முழுசு முழுசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம ரொம்ப போட்டு கரண்டி விட்டு பரட்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னம்னா உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் வந்து லைட்டாக இந்த மாதிரி அந்த மசாலா எல்லா இடத்துலையும் ஒட்டுற மாதிரி மட்டும் பண்ணிவிடுங்க போதும். பன்னீர் ரொம்ப நேரம் வேகணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. ஒரு மூணு நிமிஷம் வெந்தால் போதும். பன்னீர் ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா ஒரு சில பன்னீர் வந்து கெட்டியாயிடும். நான் வந்து மில்கி மிஸ்ட் பன்னீர் தான் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். பாருங்கள் சூப்பராக வந்து நமக்கு வெந்து வந்துருச்சு. நமக்கு அப்படியே ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். நல்லாயிருக்கும், நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். எங்கள் வீட்டில் என்னோடய சன்னுக்கும் என்னோடய சிஸ்டருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ரெசிபி இது, பன்னீர் மசாலா. உங்களுக்கு இவ்வளோ தண்ணி வேணாம், இன்னும் நாங்கள் ட்ரையாக செஞ்சு சாப்பிட்றனாலும் உங்களுடைய விருப்பம், இன்னும் கூட நீங்கள் ட்ரையாக சாப்பிட்லாம். இது மேலே கொஞ்சம் லெமன் புளிஞ்சு விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பக்கத்தில் என்ன வச்சுருக்கேன்னா ரசம் வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. என்னோடய சிஸ்டரும் என்னோடய பையனும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. என் பையன் எப்பயுமே சொல்கிறது அதுதான், இந்த மாதிரி நீ டெய்லியும் செஞ்சு கொடுத்துட்டே இருமா, நான் வந்து எவ்ரிடே நான் டயட் இருக்க ரெடி அப்படி தான் அவன் எப்போவுமே சொல்லுவான். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவனுக்கு இந்த டிஷ்ஷெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதை தான் நான் சொல்கிறேன், நான் யார் டயட் இருந்தாலும் அவங்க விரும்பி இருக்கிற மாதிரி இருக்கணும். ஐயோ நம்ம டயட் இருக்கணுமா, நம்ம இதை தான் சாப்பிடணுமா அப்படின்னு நினச்சி டயட் இருந்தால் கண்டிப்பாக இருக்க முடியாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.